ஏன்னா எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். பதியம் போடுறது நமக்கு தெரியும், சாதாரண ரோஸ்டர்னா மண்ணில் அப்படியே மடக்கி விட்டு பதியம் போடுவோம். இதை வந்து வின் பதியம்னா எப்படின்னா, ஒரு கிளை இந்த மாதிரி ஒரு கிளையை எடுத்துகிட்டு, அதாவது இந்த மரம் வந்து ஒரு வருஷம் ஆன மரமாக இருக்கணும், அந்த கிளை வந்துட்டு ஒரு மீட்டர் நீளமாக உள்ள கிளையாக இருக்கணும். இந்த நுனியிலேருந்து ஒரு 45 சென்டிமீட்டர் தள்ளி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு கட் போடணும். இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக இந்த ரவுண்டு வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 2 to 3 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த ரவுண்டு இருக்கணும். இதில் இருக்க மே பட்டையை வந்துட்டு நீக்கணும். இது எதுக்கு பண்ணுறோன்னா, விண்பதி எதுக்கு பண்ணுறோன்னா, இப்போ ஒரு விதை போட்டுட்டு வளர்த்தோன்னா அது ரொம்ப நாள் ஆகும், காய் காய்க்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். இதில் வந்துட்டு இது மாதிரி பண்ணோம்னா இது ஒரு 60 நாள்லேயே வந்து நல்லா வேர் பிடிச்சிடும். வேர் பிடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா அடுத்து வந்து நம்ம மண்ணில் எடுத்து வச்சோம்னா ஒரு சீக்கிரமாகவே வந்துட்டு இது வந்து மேலே இருக்க வலுவலுன்னு இருக்க பகுதி வந்து நல்லா சொரசொரன் ஆகணும். அந்த மாதிரி வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு மண்ணை, அதாவது ஸ்பேனல் மாட்டுன்னு சொல்லுவாங்க, இதில் என்னென்னா மக்கிய தொழு உரம், செம்மண், தென்னமர கழிவுகள் இதெல்லாம் கலந்து நம்ம மண்ணை வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு வந்து இது மண் கலவை எடுத்து இதில் நல்லா வச்சுருக்கோம். கீழே எடுக்கிறப்பா கீழே அதை மண் மாதிரி காற்று போகாத மாதிரி வந்து நல்லா நூல வச்சு இந்த கலவையில் வந்து எந்த தண்ணி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அது மாதிரி இதை வந்து காசு போகாத மாதிரி தான் கட்டணும். அப்படின்னா தான் வந்து வேறு வந்து சீக்கிரமாக இருக்கும்.